ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். நீங்கள் பார்த்துருக்குது டு சாட் வித் மீ சுமி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நிறைய தகவல்களோட நான் இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒலிம்பிக் அப்படின்னு எடுத்தோடனே அதோட சிம்பிள்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ரவுண்ட் ரவுண்டாக வந்து 5 ரவுண்ட் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒலிம்பிக்கோட சிம்பிள். என்ன மாதிரியான கலரில் இருக்கும்? ப்ளூ, எல்லோ, பிளாக், ரெட் அண்ட் க்ரீனில் வந்து இருக்கும், சரியா? ஸோ இந்த கலர் எல்லாமே வந்து ஒரு ஒரு கண்டங்கள் ஒரு ஒரு நாடை வந்து குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏஷியா, ஐரோப்பா அண்ட் ஓசினா, இந்த மாதிரி 5 நாடுகளை வந்து குறிக்குது. ஸோ ஒலிம்பிக் அப்படின்னு வந்து தான் இந்த மாதிரி பல நாடுகள் சேர்ந்து கூடுற இடம் அண்டு பல நாடுகளுடைய வீரர்கள் வந்து சேர்ந்து யுனைட்டியாக அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வந்து நம்பப்பட்டு இருந்தது. ஆனால் இது வந்து உண்மை கிடையாதாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 கலராக ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பொதுவான ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த 5 கலராக ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பொதுவான ஒரு ஒயிட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க. ஸோ அந்த 5 கலர்ல இருந்துமே வந்து கண்டிப்பாக தேசிய கொடிகள், எல்லா நாடோடைய தேசிய கொடிகள்லையுமே வந்து ஒரு கலர் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் வந்து ஒலிம்பிக்கோடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம நார்மல் கால்லாம் பேசுவோம் இல்லையா, அதாவது வாட்ஸ்அப்பை தவிர்த்து நம்ம நார்மல் கால்லாம் பேசுவோம். அப்போ ஒரு நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கோங்கன்னு வைங்களேன். அப்போ நடுவில் 3வதாக ஒருத்தர் கால் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் வரும், இவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அட்டன் பண்ணி பேசுகிறதோ, அவங்களை வந்து கான்ஃபரன்ஸ் காலில் மர்ச் பண்ணுறதோ, அது வந்து நம்மளோட இஷ்டம். அந்த மாதிரி வந்து நார்மல் காலில் இருக்கும். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எந்த மாதிரி இருந்தது, நம்ம யார் கூடயாவது பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க நடுவில் யாராச்சும் கால் பண்ணுறவங்களுக்கு இவங்க அனதர் காலில் இருக்காங்க அப்படின்னு வரும். அதே மாதிரி பேசிட்டு இருக்கவங்களுக்கு இவங்க நம்மளுக்கு கால் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியவே தெரியாது. ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ நார்மல் காலில் எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கால் பண்ணும்போது நடுவில் கால் வருது அப்படின்னு காட்டுதோ, அதே மாதிரி வாட்ஸ்அப்லையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பேர் கால் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நடுவில் இன்னொருத்தர் கால் பண்ணால் அவங்களும் வந்து ஜாயின் ஆகிக்கலாம், அவங்களுக்கும் வந்து கால் கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு புது அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCL கம்பெனி பெங்களூர் இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலாம் ஒழுங்காக படிக்கலன்னு வைங்களேன், நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் உனக்கு ஒரே சாக்லேட் கொடுப்பேன், நம்ம வீட்டில் வந்து நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் நான் உனக்கு வந்து சைக்கிள் வாங்கி தருவேன், ஸோ ட்ரெஸ் வாங்கி தருவேன், அந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்மளும் அதெல்லாம் நம்பி வந்து ஐ நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3rd 4th rank அதாவது எடுக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HCL கம்பெனி வந்து அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட எம்ப்ளாயீஸ். ஸோ இதில் வந்து யார் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு 50 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பென்ஸு காரே கிஃப்டாக கொடுக்குறாங்களாமா பார்த்துக்கோங்க. அப்போலாம் நம்ம என்ன மாதிரியான லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்மளும் அதில் போய் வேலை பார்க்கலான்னு தோணுதில்ல, எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ இது வந்து இவங்க வந்து இப்போ தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 2013 ஆல்ரெடி இதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ 2013 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க வந்து 50 மெம்பர்ஸ்க்கு வந்து கார் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, யார் வந்து நல்லா வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை மறுபடியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்கள மாதிரி இவங்கள பார்த்து வந்து ஸோ பரவாயில்லையே, இப்போ எம்ப்ளாயிஸ் வந்து இவங்க நல்லா பூஸ்ட் பண்ணுறாங்களே, இப்போ அவங்களும் நல்லா வேலை பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கம்பெனிஸும் வந்து அப்போ நம்மளும் நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது பூஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் லெவலுக்கு இல்லைனா கூட ஒரு ஆப்பிள் ஐஃபோனோ ஒரு லேப்டாப்போ ஒரு ஒரு பைக்கோ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கலாங்களாமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நரம்பியல் மருத்துவரான ஹெர்குலஸ் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, கொரோனாவால் இறந்து போயிருக்காரு. ஸோ இவருடைய உடம்பை புதைக்கிறதுக்காக கீழ்ப்பாக்கத்தில் இருக்க கல்லறை தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே என்ன பேசியிருக்காங்கன்னா, இல்லை இல்லை இந்த மாதிரி நீங்கள் கொரோனாவால் இறந்து வரீங்க புதைச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து நோய் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிரும், ஸோ இங்கே வந்து புதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவருடைய உடம்பை வந்து வேலங்காடு இடுக்காட்டில் கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிஸ்ஸஸ் சைமன், மிஸ்ஸஸ் ஆனந்தி சைமன் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டை வந்து நாங்கள் எங்கள் கிறிஸ்டின் முறைப்படி நாங்கள் கீழ்ப்பாக்கத்தில் அந்த கல்லறை தோட்டத்தை தான் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சியில் போய் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்னை மாநகராட்சி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இல்லை இது மறுபடியும் வந்து கொரோனாவால் அவர் இறந்தவர், அவரை போய் மறுபடியும் தோண்டி இங்கே இடத்துல வந்து புதைக்க இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வருமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனுவை வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹைகோர்ட்டில் அதாவது சென்னை ஹைகோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க வந்து மேல்முறையீடுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் சைமன் கொடுத்த அந்த கேஸை வந்து எடுத்துக்கிட்டு சென்னை மாநகராட்சி வந்து அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, ஸோ இதை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அதை வாபஸ் வாங்கணும், அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்டை வந்து அந்த இடத்துல வந்து தோண்டி எங்கள் கீழ்ப்பக்கத்துக்கே கொண்டு வந்து புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி வந்துட்டு அதே அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்டை அந்த இடத்துல வந்து தோண்டி கீழ்ப்பக்கத்துக்கு கொண்டு வந்து புதைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து ஆட்டோ எக்ஸ்போவில் வந்துட்டு ஒரு கார் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ எக்ஸ்போ அப்படின்றது வந்து ஒரு கண்காட்சி. இங்கே வந்து ஏதாவது நம்ம கார் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து அந்த கண்காட்சியில் வச்சுட்டு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது, ஸோ இந்த கார் வந்து என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வருது அதெல்லாம் சொல்லி வச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மேட்ரு. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த ஆட்டோ எக்ஸ்போவில் வச்சுருக்க ஒரு காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HBX மைக்ரோ SUV கார் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து இந்த எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீன்லேருந்து ஆண்ட்ராய்ட் கனெக்டர் வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கார் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால மக்கள்கிட்ட நிறையவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே ஹார்ன்பில் அப்படின்ற ஒரு நேமோட இந்த கார் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி அப்படின்னு சொல்லணும், நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், மேல திருப்பதி கீழே திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ சாமிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அதனுடைய லட்டு தானே ஃபேமஸ். ஸோ லட்டுக்கு வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தியாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க லட்டுவை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ வந்து அவங்க பெத்த பெருமாளாக இருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு நியூஸ் கூடிய சீக்கிரமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி சாமி இருக்கா இல்லையா, ஸோ அவருக்கு மேலே மாலைகள்லாம் நிறைய பேர் வந்து கொண்டு வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாலையிலேருந்து ஊதுபத்தி தயாரித்து லட்டு கூட சேர்த்து அந்த ஊதுபத்தியை விற்பனை பண்ண போகிறாங்களாம். ஸோ இது வந்து அவங்க வந்து மக்களுக்காக மட்டுமே, நாங்கள் வந்து எந்த ஒரு லாபத்துக்காகவும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் விற்கிறது என்னமோ ஓசி கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கணும், இதில் லாபம் பார்க்கல அப்படின்னு சொல்லலாம், எனக்கு என்ன இருக்குன்னு தெரியலங்க. ஸோ நம்ம லட்டு கூடவே கூடவும் ஊதுபத்தியும் சேர்ந்து வீட்டில் கொண்டு போய் ஏற்றி வச்சு நல்லா வாசனையாக எரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் கிட்ட கொளத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே வந்து இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளத்தை ஒன்று தோண்டியிருக்காங்க. அப்போ அங்கே வந்து இந்த கீழடியில் கிடைச்ச மாதிரி நிறைய பொருள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலரில் வந்து உடஞ்சி போன இந்த பானைகள், அதுக்கப்புறம் மானுடைய கொம்பு, இந்த மாதிரியான நிறைய தடயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிடைச்ச பொருட்களில் வந்து நிறைய குறியீடுகளும் வந்து அதில் இருக்கு, அதாவது நிறைய சிம்பிள்ஸும் வந்து அதில் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரிசூலம் இருக்கு இல்லையா, அதாவது 3 கோடும் வந்து ஒரு புள்ளியில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரியான சிம்பிளும், அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் வார்த்தையான தா அப்படிங்கிற ஒரு சிம்பிளும் வந்துட்டு அதில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பொருள் எல்லாமே வந்து 2000 வருஷத்துக்கும் மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூட சேர்ந்து மகிப்போன இரும்புகளும் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இந்த இரும்புகளெல்லாம் வச்சு அவங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டுபிடிக்கும் போது தமிழாண்டா வாழ்ந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பெருமை அப்படியே பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வனிதா விஜயகுமார் அவங்கள பற்றி தான் ஒரு அப்டேட்டு. ஸோ இவங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு கசிவு லீக் ஆனதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே காட்டுத்தீ மாதிரி திக்கு 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 திக்குன்னு பரவிடுதுங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பீக்கில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஏன்னா இவங்க வந்து ஒரு பிக் பாஸ் ஃபேம், அது மட்டும் இல்லாமல் இவங்க மேரேஜ் அப்படின்னு வரும்போது இவங்க இது வரைக்கும் 3 வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து பீட்டர் பால் வந்து மேரேஜ் பண்ணாங்க. ஸோ பீட்டர் பால் வந்து ஒரு பெரிய குடிகாரர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. தென் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க 4th கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ அதுக்கும் வந்து வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் 4th எந்த ஒரு கல்யாணமும் நான் பண்ணிக்க போகிறது கிடையாது அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. தென் ஜாதக ரீதியாக வனிதா விஜயகுமார் வந்து 4th கல்யாணம் பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் ஒன்று கணிச்சு சொல்லியிருக்காராம். ஸோ நேற்று கூட தான் எங்கள் அம்மா ஜாதகம் பார்த்தாங்க, நான் நாளைக்கே வந்து 5-6 லெவலுக்கு பெரிய லெவலாக ஆகிடுவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்தா மனுஷன் வாழ முடியுமாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை விட்டு தெலுங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டார் கூட மாலை போடுற மாதிரியான ஒரு போஸ்ட்டுங்க. அது ஆக்சுவலி வந்து ஒரு ஷூட்டில் எடுத்த ஒரு பிக்கு தான். ஸோ இந்த பிக் வந்து திகு திகு திகுன்னு அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் பரவிடும்ல, அதே மாதிரி இந்த பிக்கு வந்து பரவி கீழே கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸுங்க. நம்ம மக்கள்ஸ்லாம் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஓ 4th கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா, பவர் ஸ்டார் கூடயா, வாழ்க வளமுடன், எங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக கிரிஞ்சித்தனமாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வளர்ந்து வரும் இளம் நட்சத்திரங்களை, பெரிய நட்சத்திரங்களை வந்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி நம்ம வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சுட்டு இன்னையோட வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்கிறது சிட் சாட் வித் மீ சுமித். டாடா.